ஸ்ரீ குருப்போ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2023 முதல் 2025 வரை உண்டான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது எதுக்காக இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு கேள்வியாக இருக்கும். அந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போ நடக்கிறதுன்னு பல பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ராத்திரி 11:51 அதாவது 23:51 PM 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 30/10/2023 அன்றைக்கி ராத்திரி 11:51 ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார், பின்னோக்கி நகர்தல். அதே மாதிரி கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார், பின்னோக்கி நகர்தல். இந்த இரண்டு கிரக பெயர்ச்சிகள் மக்களுக்கு பல நல்ல மாற்றங்களையும் சில சங்கடமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அது என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு இல்யூஷன், ஒரு இல்லாத ஒரு விஷயம். சாயா கிரகங்கள்னு பேர். அதாவது ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள். சாஸ்திர ரீதியாக வந்து அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அமிர்தம் கொடுக்கும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா வந்து மோகினி அவதாரம் எடுத்தார், அவரை ஏமாற்றி ஒரு அசுரன் வந்து இந்த இதை வாங்கி சாப்பிட்ருவார், அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்ருவார். சந்திரனும் சூரியனும் அதை வந்து அந்த ஆள்காட்டி வேலையை பண்ணுவாங்க. உடனே வந்து அந்த அசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து சக்கரத்தால் வெட்டும் பொழுது தலைவேறு உடல் வேறாக மாறும் பொழுது அதுதான் வந்து ராகு கேதுவாக மாறுறதுங்கிறது வந்து இது சாஸ்திர ரீதியான ஒரு கற்பனை கதையாக கூட சொல்லலாம். ஆனால் சயின்டிஃபிக்காக என்ன, சயின்டிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சூரியனும் சந்திரனும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது அந்த கிரகங்களின் கிராஸ் ஆகிற இடம், அதாவது அந்த கிரகணம் ஏற்படுகின்ற நேரம், அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு பேர் வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் வரும். ஒரு எக்ஸ் பாயிண்ட், ஒரு ஒய் பாயிண்ட்டு. அந்த எக்ஸ் பாயிண்ட்டும் ஒய் பாயிண்ட்டும் அந்த பாயிண்ட் எங்கே அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து சூரியனும் சந்திரனும் கிராஸ் ஆகிற இடம். அந்த இடத்துல தான் வந்து அந்த இரண்டு சூரியன் சந்திரனுடைய நிழல் சம்பந்தமான ஒரு அமைப்பு ஏற்படும். அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும். அந்த நிழல் சம்பந்தமான அமைப்பின் நெகட்டிவ் எனர்ஜிக்கு பேர் தான் வந்து ராகு கேது அப்படின்னு பிரித்தாங்க. அதாவது இங்கிலீஷில் வந்து நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நோட்ஸ்னால் அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராகு கேதுக்கு என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு கேட்டால், சனி பகவானுக்கு உண்டான பலன்களை தான் ராகு பகவானும் கொடுப்பாரு, கேது பகவானும் கொடுப்பாரு. ராகு எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து மற்றவங்களுக்கு நீ உங்களால் கெடுபலனை ஏற்படுத்துவார். கேது பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு மற்றவங்க மூலமாக உங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துவார். ராகு உங்கள் லக்னத்திலேயோ ராசிலேயோ இருந்தால் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கெடுதல் ஏற்படுத்துவீங்க. கேது உங்கள் ராசிலேயோ லக்னத்திலேயோ இருந்தால் அடுத்தவங்க மூலமாக ஏற்படுகின்ற கெடுபலன்கள் காரணமாக உங்களுக்கு ஞான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு பகவானுக்கு ஞானகாரகனும் பேர். ராகு, புதன், குரு ஆகிய மூன்று கிரகங்களும் ஒரு இடத்துல ராசிலேயோ லக்னத்திலேயோ சேர்ந்தெடுத்து சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு ஒரு சந்நியாச யோகத்தை தரும். அவங்களுக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் தான் ஜாஸ்தி இருக்குமே தவிர லௌகீக வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த ராகுவுக்கும் கேதுவுக்கும் உண்டு. லக்னத்தில் ராகு இருந்தார்னா நிறையா பொய் சொல்லுவார், இல்லாத ஒரு விஷயத்தை பிம்பமாக கிரியேட் பண்ணுவார். கேது இருந்தார்னு வச்சுக்கோங்க, ராகுக்கு பதிலாக கேது இருந்தார்னா அந்த நபர் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், மோன நிலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அமைப்புகள் இந்த 2023 வருடம் யாராருக்கெல்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோடே. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால், ராகு தான் இருக்கிற இடத்த அவருடைய தனிபலம் கிடையாது, ஆனால் அந்த இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன பலனை கொடுக்குமோ அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. அதை எப்படி வந்து ஒரு கிரியா ஊக்கி வந்து ஒரு ப்ராசஸை வந்து ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்குமோ அது மாதிரி ராகு தான் இருக்கிற இடத்தினுடைய கிரகத்தின் பலனை அதிகப்படுத்தி கொடுக்கும்.
அதனால் இந்த பலன்களை பேஸ் பண்ணி சொல்கிறது வந்து எந்த பலன்கள் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை சொல்கிறது வந்து மற்ற கிரகங்களின் இருப்பிடத்தை கொண்டு தான் சொல்ல முடியுமே தவிர இவர்களுக்குன்ட்டு தனி பலன்கள் கிடையாது. அதனால் இப்போ இந்த 2023 அக்டோபர் 30ஆம் தேதியிலேருந்து 2025 மே மாதம் வரை நடக்கக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியானது, அதாவது இந்த பெயர்ச்சி 1.5 வருஷத்துக்கு இருக்கும், 1.5 வருஷம் கழிச்சு தான் அடுத்த பெயர்ச்சி நடக்கும். இந்த 1.5 வருஷத்தில் மற்ற கிரகங்களின் சுழற்சியையும் இருப்பிடத்தையும் கொண்டு அந்த கிரகங்களுக்கு பவர் கொடுக்கக்கூடிய வேலை தான் இந்த கிரகங்கள் ராகு கேது பெயர்ச்சி பண்ண போகிறது. அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த 18 மாதத்தில் இந்த 1.5 வருஷத்தில் 2024 மே மாதம் வந்து மே 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடக்கிறது, 2025 ஜூன் மாதம் ஒரு குரு பெயர்ச்சி நடக்கும். இந்த 18 மாதத்தில் ஒரு குரு பெயர்ச்சியும் ஒரு சனி பெயர்ச்சியும் நடக்க போகிறது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலன்கள் அமையும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராயும் பொழுது அந்தந்த ராசிக்குண்டான பரிகாரங்களையும் சேர்த்து சொல்ல போகிறோம். அதை கேட்டும் அதுக்கப்புறம் மாசாந்திர பலன்கள் நம்ம ரெகுலராக போட போகிறோம். அந்த மாசாந்திர பலன்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் சொல்லக்கூடிய பல பரிகாரங்கள் எப்படின்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சி, குருவின் இருப்பிடம், குருவினாலும் ராகுவினால் ஏற்படுகின்ற தாக்கங்களை பொறுத்து தான் நம்ம பரிகாரம் சொல்கிறோம். அதை வந்து கிரமமாக பண்ணிட்டு வந்தேன்னா ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு அமையும் என்பது திண்ணம். இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். கும்பராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வாயை கட்டினா வியாதி வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வாயை கட்டினா வில்லங்க வராது. 2ஆம் இடத்திற்கு ராகு வராரு. கடந்த 1.5 வருஷம் ஓரளவுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றிகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் ராகு பகவான் இருந்தார். உங்களுடைய 3ஆம் இடத்தில் ராகு இருந்த வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியத்தில் எப்படியாவது வெற்றியை நிலைநாட்டி விடுவீர்கள். ஆனால் இப்போது 2ஆம் இடத்துக்கு வராரு. குடும்பஸ்தானம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி எவ்வளவு பர்சன்ட் நல்லது கொடுக்கும் அப்படின்னா 50% கொடுத்தா பெரிய விஷயம். 50%ங்கிறது உங்கள் ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்தால், உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடாத இடத்துல இருந்தால் நிம்மதியின்மை, வேலை இழப்பு, பண விவகாரங்களில் குழப்பம், கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்தல், எதிரிகளின் தொல்லை அதிகரித்தல் போன்ற சங்கடங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் தப்பிச்சுக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகளில் தப்பி தவறி கூட 1% கூட தப்பான வார்த்தைகள் வரக்கூடாது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு உங்களுடைய ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நீ இன்றைக்கி போய் நாளைக்கு காத்தால போயிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்ட்டு. சரி போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேற, சரி போடா. நீங்கள் சொல்கிற அந்த மாடுலேஷன் மாறித்துன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் மாடுலேஷனை மாற்றிடாதீங்க, வார்த்தைகளை மாற்றிடாதீங்க. நல்லா நண்பன்டா அப்படின்னு எப்படி சொன்னால், நல்ல நண்பன் அப்படின்னு சொல்கிறது வேற, நல்ல நண்பன்டா அப்படின்னு சொல்கிறது வேற. ஸோ உங்களை பற்றி தெரிந்தவர்கள் கூட உங்களை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்தில் குரு இருக்கிற வரைக்கும், சனி பார்வையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இருக்காது. அதாவது நீங்கள் சொல்கிறத வந்து நெகட்டிவாக பேசினா கூட அதையும் பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க. ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கிற குரு பெயர்ச்சி ஆகிறாரு. மே 1ஆம் தேதி அன்னைக்கு 2024 வருடம் மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்கிறது. குரு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகும் பொழுது குடும்பத்தில் ஒரு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி வரும், பொதுவாக 4ஆம் இடத்துக்கு குரு வந்தால் தொழில் நல்லா அமையுமே அப்படின்ட்டு. ஆனால் தொழில் நல்லா அமையறதுக்கு குரு நல்ல இடத்துல இருக்கணும். குரு இருக்கிற இடம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். குரு இப்போ போயிருக்க போகக்கூடிய இடம் வந்து எதிரியோடைய வீடு, சுக்கரனுடைய வீடு. அந்த இடம் வந்து குருவுக்கு பலம் இல்லாத இடம். பலம் இல்லாத இடத்துலேருந்து குரு பார்வை தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வோ இல்லை வேலையோ அது தாமதத்தை ஏற்படுத்தும். எதிரிகளால் அந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு குறைஞ்சிரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால்
சனி உங்கள் ராசியிலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால பவர்ஃபுல்லாக பார்க்குறாரு. பலருக்கு 90% ஆஃப் கும்பராசி நண்பர்களுக்கு வேலையில் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பண தட்டுப்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள் போன்ற வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, வண்டியில் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி மேலே நீங்கள் இடித்தாலோ, உங்கள் வண்டி மேலே வேறு யாராவது வந்து இடித்தாலோ பிரச்சனை உங்களுக்கு தான், தண்ட செலவு உங்களுக்கு தான். முன்னாடி இருக்கிற வண்டியில் நீங்கள் இடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேரில் கேஸ் போடுவாங்க. பின்னாடி இருக்கிற வண்டி உங்கள் பேரில் உங்கள் வண்டி மேலே இடித்தா அவங்க உங்கள் மேலே கேஸ் போடுவாங்க, ஏன் நட்ட நடுவில் வண்டி நிறுத்தினேன்ட்டு. மொத்தத்தில் இடி ரெண்டு பக்கமும் இருக்குது. அதனால் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா பக்கமும் இடி, கவனமாக இருந்துக்கோங்க. என்னடா அது இவர் நல்லதே சொல்ல மாட்டாரன்னா, உங்களுக்கு நல்லது சொல்வது எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், குரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகின்ற 2025 ஜூன் மாதத்துக்கு அப்புறம்தான். அது வரைக்கும் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும். 2025 மார்ச் மாதம் சனி இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு, அது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். சனி ராகு சேர்க்கை இரண்டாம் இடத்துல நிம்மதியை தராது, அவப்பெயரை ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு நிம்மதியை தராத பயிற்சியாக இருக்கிறதுனால நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி, வியாபாரம், தொழில், உத்தியோகம், குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள், குழந்தைகளின் ஆரோக்கியம், வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், இப்படி எல்லா விஷயத்திலும் குழப்பங்கள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். மலை மீது இருக்கும் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். நின்ற கோலத்தில் இருக்கும் பெருமாளை தரிசனம் செய்யுங்கள். முடிஞ்சதுன்னா வீட்டில் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் காலை மாலை இரு வேளையிலும் பண்ணுங்க. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் உங்கள் மனதிற்கு நிம்மதியை தருவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்தாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் வயது முதிர்ந்த தனிமையில் வாடுபவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் உங்கள் கைகளால் வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பாடு கொடுங்க. உங்கள் கையால் முடிஞ்சால் ஊட்டி கொடுங்க, தப்பே கிடையாது. குழந்தைக்கு ஊட்டி கொடுங்க, வயசால் பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா ஊட்டி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருந்தாலும் சரி. இல்லை, சில பேர் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை தேடுறேன்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வயதானவர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற வயதானவர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக கூட துணையிருங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வெளியூர் போகிறாங்களா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்கு போகிறாங்களா, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியை, வாலண்டியராக போங்க. வாலண்டியரிங் யுவர் செல்ஃப் மேக்ஸ் யுவர் ப்ராப்ளம்ஸ் டிசால்வ். நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புத்திசாலி, புரிஞ்சுக்கல அப்படின்னா இழப்பு உங்களுக்கு தான். அதனால் இந்த 2023 முதல் 25 வரை உண்டான ராகுகேது பயிற்சியும் சரி, அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் சரி, அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியும் சரி, உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு, வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்தல், எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவி செய்வதன் மூலமாக, பணம் இல்லாமல் வேலை பண்ணணும், சிம்பிள், உடல் நோகணும், உடம்பு நோகி வேலை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை, அதாவது சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமைய உங்களுடைய குலதெய்வமும் உலகத்தில் இருக்கும் அனைத்து மனம் சார்ந்த சங்கடங்களை சந்தித்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் மனமும் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.